ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? HTML பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த வகையான இன்ட்ரோவோ கிடையாது, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு நோட் பேட் வேணும். ஸோ நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட் பேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஃபைலுக்கு போங்க. அண்ட் சேவ் ஆஸ் அப்படின்றத கொடுத்துக்க வேண்டியதான். சேவ் ஆஸ் பண்ணும்போது நாங்கள் எங்கே டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து வியூ பண்ணப்போ தான் ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் இங்கே கொடுக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, இண்டெக்ஸ் டாட் HTML. ஸோ நோ கொஷின்ஸ், நோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, சேவ் பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் எதுவுமே கிடையாது. நான் அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணோன்னே நமக்கு என்ன வந்து இந்த இடத்துல பார்த்தீங்களா, எனக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல். நம்ம எப்போ சேவ் பண்ணுமோ அப்போவே நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, எல்லாமே ஓகே. பட் எதுக்கு இந்த ஃபைல், எதுக்கு கிரியேட் ஆச்சு, என்ன இந்த ஃபைலால் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து இப்போ என்னென்னா, நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டோ இல்லை ஏதாவது ஒரு இதோ உருவாக்கணும், க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளாக் க்ரியேட் பண்ண, இப்போ நம்மளை பற்றி ஒன்று எழுதுறோம் அப்படி ஏதாவது பண்ண வச்சுக்கோங்க. இந்த HTML வந்து நம்ம அதாவது ஆன்லைனில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. இது ஒரு ஆன்லைனில் தானாக இந்தமாரி ஒரு ஃபைலாக க்ரியேட் ஆகிடும். அந்த ஃபைலில் நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோமோ, என்ன பண்ணுறோமோ, அது எல்லாமே ஒரு வெப்சைட்டாக நம்மளுக்கு வந்து தெரியும். அதாவது நெட்டில் ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணாலும் தெரியும், இல்லை ஒரு லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணாலும் தெரியும். ஓகே, ஸோ இது நம்ம அவ்வளோலாம் டீப்பாலாம் போகணும். நம்ம எப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் HTML, அவ்வளோதான், ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், இண்டெக்ஸ் ஓகே, எல்லாமே ஓகே. ஹாய் கொடுத்தோம் இந்த இடத்துல. இப்போ இந்தமாரி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு அவுட்புட் வருது பாருங்களேன், ஹாய் அப்படின்னு வருது. ஓகே, ஹாய், ஓகே, இங்கே ஹாய் இருக்குது, இங்கே ஹாய் இருக்குது, அதில் என்ன பெரிய விஷயம்? ஸோ இங்கே இதை சேஞ்ச் பண்ணுவோம். இந்த இடத்துல ஜாவா, ஓகே, ஜாவான்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, Ctrl+S. ஓகேவா? ஸோ Ctrl+S எழுதுறேன், சேவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஜாவான் வந்துருச்சு. ஒரு பெரிய விஷயம் இல்லையே, இந்த இடத்துல ஜாவான் இருக்குது. தென் அவுட்புட்டு இந்த இடத்துல ஜாவான் வருது, வேறு எதுவுமே ஆகலையே. இங்கே என்ன பண்ணுறேன், அது சேவ் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இது உண்மையாகவே பெரிய விஷயம் இல்லை தான். பட் இதேமாரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். இங்கே என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே இந்த இதில் சேவ் ஆகிடுது, அவ்வளோ வந்துடுது அவுட்புட்டாக. ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அண்ட் பட் இப்போ வந்து என்னென்னா, நம்மளுக்கு இம்பார்ட்டான விஷயம், நம்ம வந்து இப்போ கற்றுக்கணும். ஸோ இது எப்படி, என்ன இவ்வளோ சிம்பிளான விஷயம் தானே, இதில் என்ன இருக்குது, இதில் என்ன பண்ண போகிறோம், என்ன சாஃப்ட்வேர், என்ன ஏது எது, அதாவது என்னக்கு எதுக்காக, ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கொஷின்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். கொஷின்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் என்ன ஏது பண்ணணும் அப்படின்னு நானே சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, எல்லாமே ஓகே, இது சிம்பிள், நீங்கள் பண்ணிட்டீங்க. இதேமாரி ரெண்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே. இங்கே நீங்கள் சேவ் பண்ண பண்ணால் இந்த இடத்துல அவுட்புட் பார்க்குற மாதிரி எப்போவுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா, இங்கே இந்த இது என்னோடய ப்ரௌசர் தான். இது என்ன ப்ரௌசர்னா, ஃபயர் ஃப்ளாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன், காரோட இமேஜ். ஓகே, ஸோ நான் இப்போ ஓப்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளாங்காக இருக்குது, ஜாவான் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே வந்து நான் இமேஜ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஜாவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜாவாவை அப்படியே வச்சுரும். அது கீழே என்ன டைப் பண்ண போகிறோன்னா, ஓப்பன் க்ளோஸ் இமேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன். ஓகே, ஸோ இது என்னது, சோர்ஸ் ஈக்குவல் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் அப்படின்றது, ஓகே, இதில் குழப்பமாக இருக்கும். சரி விடுங்க, இது என்ன உங்களுக்கே புரியாது, யாருக்குமே புரியாது. ஆக்சுவலி இந்தமாரி திடீர்னு ஒன்று டைப் பண்ணிவிட்டு இது என்ன இது எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொன்னால் ஒரு இதுவும் யாருக்குமே எதுவுமே புரியாது. ஸோ அது எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்தமாரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இமேஜ் செட் பண்ணணும் அப்படின்னு வச்சதில் இப்போ நீங்கள் என்னத்தில் பண்ணுறீங்க, HTML கற்றுக்குறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து ப்ளஸ் கொடுத்தா நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஓகே, இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னா, ஜஸ்ட் உங்களுக்கு இங்கிலீஷில் சில வேர்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஹவு டு செட் இமேஜ், இமேஜ்னா என்ன, நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ இமேஜ் இன் HTML, அவ்வளோதான். ஜஸ்ட் ஹவு டு செட் இமேஜ் இன் HTML அப்படின்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த W3F ஸ்கூல் அப்படின்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு கோடிங்கோ இல்லை ஒரு ப்ரோக்ராமோ எதுவும் கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு டியூட்டர் வேணும், இல்லைனா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து டியூட்டிங் கொடுக்குறேன், ஆனால் இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து இந்த இது இப்படி அப்படின்னு சொன்னேன்னா, ஓகே ஓகே ஓகே, அந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு புரியும், ஆனால் உங்களோட ஓன் எலிஜிபிலிட்டி தெரியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, இந்த W3 ஸ்கூலில் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட்டுனா நேராக போட்டுட்டு HTML அப்படின்னு போட்டாலே இந்த W3 ஸ்கூல் அப்படின்றது வந்துடும்.
மோஸ்ட்லி உங்களுக்கு தேவையான எல்லாமே இதிலேயே கிடச்சிரும். ஸோ ஓகே, ஸோ இந்த இது கிளிக் பண்ணுங்கள். எனக்கு இப்போ இங்கே பாருங்கள் HTML இமேஜ் அப்படின்னு இருக்கு. ஓகே, நீங்கள் இவ்வளோ பெருசாக கூட டைப் பண்ண தேவையில்லை, நல்லா பாருங்களேன். இப்போ நான் இதை டெலிட் பண்ணிட்டு HTML இமேஜ் அப்படின்னு செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒப்ஸ், HTML இமேஜ். ஓகே, ஸோ ஜஸ்ட் இமேஜ் அப்படின்னு டைப் பண்ணாலும் என்ட்ரு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இமேஜ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அப்போயும் எனக்கு எது அவுட்புட் வருது பாருங்கள், HTML இமேஜ் இதுதான் வருது. ஓகேவா, அப்புறம் இப்போ வந்து அந்த இடத்துல இமேஜ் எடுத்துகிட்டு பார்டர்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க, பார்டர். ஓகே, ஸோ இப்போயும் இந்த இடத்துல பாருங்கள் CSSன்னு வந்திருக்கு, ஆனால் பட் W3 ஸ்கூல் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ CSS HTML எல்லாமே ஒன்று தான், நான் உங்களுக்கு நான் போக ஈஸியாக மெத்தட் சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும், பட் இப்போ நீங்கள் HTML மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இந்தமாரி சிம்பிளாக ஒன்று நீங்கள் கூகுளில் போயிட்டு ரொம்ப பெருசாக ஆகும் அப்படிலாம் கூட தேவையில்ல, ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத டைப் பண்ணால் போதும். ஸோ இது எதுக்காக நான் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் எடுக்காமல் இதை சொல்கிறேன்னா, இதுதான் இப்போ நம்மளுக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பே இது தான். ஸோ ஏன்னா இந்த ரெஃபரன்ஸை வச்சு தான் நீங்கள் இப்போ வந்து எல்லாமே கற்றுக்க போகிறீங்க. சிம்பிளாக மற்றபடி நீங்கள் மனப்பாடம் பண்ண போகிறதில்ல, காப்பி எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு காப்பி பண்ண போகிறீங்க, பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த காப்பி அண்ட் பேஸ்ட் மெத்தட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து எது எது என்ன அப்படின்ற எலமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போதே இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்களே இது ப்ரோக்ராம் இது பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கோடிங். ஓகேவா, ஜஸ்ட் சிம்பிள், ஜஸ்ட் இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ ஓகே, நான் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், HTML இமேஜ் அப்படின்றத சர்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபினிஷ். அண்ட் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறேன், கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து இந்த W3 ஸ்கூலோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா, ஸோ எல்லாமே ஓகே. ஓகே, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கான டுடோரியல் எக்ஸாம்பிள் இருக்கும், இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இதுதான் இமேஜோட கோடிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை யூட் யுவர் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ ட்ரை அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு பேஜ் ஓப்பன் ஆகும், இது வந்து அந்த ஓப்பன் பேஜ் வந்து இதிலே இருக்கும், நெக்ஸ்ட்டாக நியூவாக ஒரு பேஜ் கொடுத்துருவாங்க, ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு எடிட்டர் தான், ஸோ இதிலே நீங்கள் ரன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஓகே, எல்லாமே ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், W3 ஸ்கூலை பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், பட் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஓகே, எல்லாமே ஓகே, இதுதான் ஓகே. இந்த கோடிங்கோட அவுட்புட் வந்து இந்த இமேஜும் இந்த HTML இதும். ஓகே, நான் இமேஜுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இது இமேஜுக்கு இருக்குது, அப்போ இது இமேஜுக்கு போதும், அண்ட் இது வந்து ஹெட்ருக்கு போதும், அப்போ இது 3 அண்ட் இது 2 எதுக்கு, ஸோ தேவையில்லையே, ஸோ டெலிட் பண்ணி விட்டுருவோமா. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், அண்ட் டெலிட் அண்ட் டெலிட். ஓகே, ஸோ இதை நம்ம ரெடிமேட் டெலிட் பண்ணிட்டோம். டெலிட் பண்ணிட்டு இந்த ரன் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணுவோம். ஓகே, ரன்னு கிளிக் பண்ணோன்னா ஸோ நம்மளுக்கு ஒன்றுமே சேஞ்ச் ஆகுதுல, நம்மளுக்கு வந்து ஹெட்டிங் இருக்குது, அதாவது இமேஜ் இருக்குது, ரெண்டுமே இருக்குது பார்த்தீங்களா, இமேஜும் இருக்குது ஹெட்டிங்கும் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் வரல, எந்த எரருமே வரல, நம்மளுக்கு அவுட்புட் வந்துச்சு. ஸோ நம்ம என்ன இதுனா, நம்ம வந்து இந்த HTML இந்த மேலே இருக்குது, இப்போ வந்து நம்ம டெலிட் பண்ண டேக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்னன்னா, இது ஒரு கண்டெய்னர் மாரி ஒரு பாக்ஸ், இதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது, அதாவது ஒரு பேப்பருக்குள்ளே வரைகிறோம்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேப்பருக்கு வெளியில் வரைகிறோம்னு அர்த்தம். ஸோ நம்ம எந்த இதுவுமே இல்லை, நம்மளை சுற்றி எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வரைகிறோம்னு அர்த்தம், ஜஸ்ட் சும்மா எல்லாத்தையும் செதற விடுறோம்னு அப்படின்னு அர்த்தம், வேறு எதுவுமே கிடையாது, அதால் நீங்கள் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது எடுத்துட வேண்டியதான், ஆனால் ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது நம்மளுக்கு டேக் தேவைப்படும். நான் இப்போ வந்து ஜஸ்ட் டுடோரியல் சேக் ஆஃப் த டுடோரியலுக்காக நான் சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக வச்சுக்கிறேன். ஓகேவா, ஓகே, இது ஓகே, இது ஓகே, நம்ம எல்லாமே ஓகே தான். நம்ம வந்து இந்த கண்டெய்னருக்குள்ள தான் எல்லாமே பண்ணணும், பட் இப்போ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம், ஜஸ்ட் இப்போ வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ அதெல்லாம் என்ன இதுன்னு பார்க்காதீங்க, ஜஸ்ட் இதை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு குலைன் எதுக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஃபஸ்ட் லைன் வந்து HTML.image அப்படின்ட்டு இருக்கு. ஸோ சேம் இங்கேயே இருக்குது. ஓகே சார், பட் இந்த H2/ இது இதெல்லாம் என்ன இது ஒன்றும் புரியலையே. ஸோ அப்போனா அதை விட்டுருங்க, அப்போனா அதை டெலிட் பண்ணி விட்டுருங்க, நம்மளுக்கு புரியலை. ஸோ புரியாத விஷயத்தை நம்ம டெலிட் பண்ணிவிடுவோம். ஓகேவா, ஆ டெலிட் பண்ணியாச்சு, அண்ட் இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன ஆச்சு, நான் டெலிட் பண்ணோடனே இந்த இடத்துல பார்த்தீங்களா HTML இமேஜ் வந்துருச்சு, பட் சேம் லெட்டர் வந்திருக்கு. ஓகே, என்ன ஆச்சு, என்ன ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் திரும்பி அண்டு கொடுக்குறேன், திரும்பி இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த H2 அப்படின்ற டேக் என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க, இதோட இமேஜோட சைஸை வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக்கி கொடுக்குது, ஜஸ்ட் இமேஜோட சைஸை மாற்றுது. ஸோ இந்த காப்பி பண்ணுவோம், இதே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு HTML சில டேக்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டேக்குக்கு, ஒரு ஒரு டேக்குக்கும் ஒன்று ஒன்று ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ இத்தனை தடவை கொடுத்துட்டேன், ஸோ ஒர்க் ஆகுமா. ஓகே, ஸோ ஒர்க் ஆகுது, ஏன் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து இதை வந்து H1 வச்சுக்கலாம். ஸோ இதேமாரி உங்களுக்கு 6 டேக்ஸ் இருக்குது HTML சைஸ் டேக்,
அதாவது உங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் குயிக் அண்ட் வேல ஒரு சைஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆறு டேக் இருக்குது. ஸோ இந்த ஆறு டேக் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, இது ரொம்ப சிம்பிள் தான். ஹெச் டூ லெட்டரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். உங்களுக்கு இப்போ வந்து திடீர்னு ஒரு இடத்துல ஃபவுண்ட் பெருசாக வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நீங்கள் இந்த டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணுமா, இந்த டேக்கை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதில் உங்களுக்கு வந்து சிக்ஸ் சைஸ் இருக்குது, ஓகேவா? நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க சைஸையும். இந்த ஆறு வகையான சைஸ் கழிவும் பயன்படுத்துறதுல வந்து இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ இது இல்லை இப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற பட்சத்தை நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகே? ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பெரிய சைஸில் இருக்குது, செகண்ட் வந்து அதோட கொஞ்சம் சின்னது, தேர்ட் வந்து இது, அப்படியே போகும்போது போகும்போது ஸ்மால் ஆகிட்டே போகுது. ஓகே, எல்லாமே ஓகே தான். ஸோ இந்த டேக்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறதோ அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணி விட்றலாம். ஓகே, டெலிட். அண்ட் இந்த இடத்துல வாங்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காட்டும். ஓகே, கோடிங் இருக்குது, இந்த கோடிங் இருக்குது, இந்த கோடிங்கோட அவுட்புட் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அவுட்புட்டை பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இதை இக்னோர் பண்ணிடணும் நீங்கள். ஸோ இது வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் இது உண்டு. ஸோ இந்த பாடி HTML இது அப்படின்றது எல்லா ப்ரோக்ராமுகளுக்கும் உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த பி டேக்குள்ளே எது கொடுத்தாலும் அது என்ன கொடுக்குறீங்களோ அது டைப் ஆகும். ஜஸ்ட் அவ்வளோதான், நார்மலாக நம்ம டைப் பண்ணுறது இந்த பி டேக்னு டைப் பண்ணுறது ஒன்று தான். ஸோ இதேமாரி நீங்கள் ஒரு ஒரு இதுக்குமே நீங்கள் பார்த்துட்டே போகலாம். ஜஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு தான், ஒரு ஒரு நாள் நீங்கள் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டா கூட போதும். ஓகே, ஸோ இது ரெஃபரன்ஸ் கற்றுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்போ வந்து ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு லெட்டரோட ஃபவுண்ட்டை எப்படி அதிகமாக்கணும் அப்படின்றது கூகுளில் சர்ச் பண்ண போகிறீங்க, இதில் காப்பி பண்ண போகிறீங்க, பேஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எல்லாமே ஓகே. பட் இமேஜுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம இதே ரன் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ரொம்ப குழப்பலாம் வேணாம், கன்ஃபியூஷன்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து நான் கோடிங், இந்த கோடிங் இருக்குது. ஸோ இந்த கோடிங்கோட அவுட்புட் இது. ஓகே, இதுதான் இந்த இமேஜோட பேத்து. நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்களா துருளி அப்படின்னு வருது. ஸோ இது எதுக்காகனா இது இமேஜ், அதாவது இந்த சோர்ஸ், அதாவது இந்த இமேஜை கண்டுபிடிக்க முடியலைனா அதுக்கு பதிலாக எனக்கு இதை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ண வச்சுக்கோ, திரும்பி எனக்கு இது அவுட்புட் வருது. ஓகே, எல்லாமே ஓகே தான். ஸோ ஓகே, திரும்பி நம்ம வந்து அந்த இமேஜை வர வைப்போம். இமேஜை வர வச்சுட்டு இந்த இதை எடுத்துருவோம், அதாவது இந்த ஆல்ட் அப்படின்றத டெலிட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த சோர்ஸையும் நம்ம டெலிட் பண்ணிவிடுவோம். இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு எந்த லெட்டருமே வரல, ஏன்னா இமேஜ் இல்லைனா இமேஜ் இல்லை. ஸோ அந்த இமேஜுக்கான அடையாளம் மட்டும் வருது. ஸோ இமேஜ் இருக்கக்கூடிய அடையாளம், பட் ஆனால் இமேஜ் வரல, எதுவுமே வரல. அண்ட் நம்ம கொடுத்துருக்க வித்து வருது. ஸோ இந்த வித் அண்ட் ஹைட் அதால் அப்படி வருது. ஸோ நம்ம இதை சேஞ்ச் பண்ணுவோமா? ஸோ இது சேஞ்ச் பண்ணுறது முன்னாடி நம்ம இமேஜை திரும்பி வர வச்சுப்போம். அண்ட் இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இமேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த வித்தை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 100 × 100 வச்சுக்கோங்க, ஸ்கொயராக மாற்றிடும். ஓகே, ஸோ திரும்பி நம்ம இந்த இடத்துல வந்து ரன் கொள்ள ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட இமேஜோட சைஸை பார்த்துக்கோங்க, என்ன சைஸில் வந்துருக்குன்னு. அண்ட் ஓகே, எல்லாமே ஓகே. ஸோ இப்போ இந்த ஹைட் வித் அப்படியே நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டெலிட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, சிம்பிள், எனக்கு இமேஜ் மட்டும்தான் வருது. ஓகே, ஸோ இந்த இமேஜை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். நல்லா ரொம்ப சிம்பிள் தான். இமேஜ் கொடுக்க போகிறீங்க, இமேஜோட லொக்கேஷன் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் இந்த இடத்துல எதுவுமே பண்ணல, நீங்கள் எது இப்போ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணல. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை காப்பி பண்ண போகிறீங்க, காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஜாவான் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், அதே கோடிங் தானே டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எல்லாமே ஓகே தான். இப்போ வந்து நெட்டில் ஒரு இமேஜ் பாருங்கள், சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து இந்த காரோட இமேஜை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த காரோட இமேஜை நான் சர்ச் பண்ணிட்டேன், கார் இமேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். இந்த கார் இமேஜ் வந்துருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து காப்பி இமேஜ் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இமேஜோட லொக்கேஷன் காப்பியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இதுதான் நம்மளோட இது ஜாவான் இருக்குது பார்த்தீங்களா, ஜாவா கீழே இப்போ இமேஜ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் எப்படி பண்ணுறது, சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ஓகே, மேலே ஜாவான் இருக்குது, இந்த இடத்துல காரோட இமேஜ் இருக்குது, பட் சைஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா இந்த சோர்ஸ் எண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த எண்ட் ஆகிற இடத்துக்கு அடுத்தது வச்சுட்டு வித்து ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுக்கலாம், வித்து 100
ஜஸ்ட் நம்ம சும்மா எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், என்ன தான் நம்மளுக்கு அவுட்புட் வருது அப்படின்றத பார்ப்போம். ஓகே ஸோ அதோட வித்து குறைஞ்சிருச்சு. ஓகே ஸோ அந்த ஹைட்டு வந்து நம்ம கொடுக்கவே இல்லை, ஸோ அந்த ஹைட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ வந்து ஹைட்டு கொடுத்து பார்ப்போம். ஓகே ஸோ ஹைட் வித்து கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே இது டெலிட் பண்ணி விட்ரலாம். ஓகே வித்து ஹைட் கொடுக்கறத விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல பாருங்களேன், உங்களுக்கே கொஞ்சம் புரியும். ஸோ இப்போ ஹைட் அண்ட் வித்து உங்களுக்கு ஆக்சுவலி தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஓகே ஸோ இது வந்து நம்ம இமேஜோட இது, இந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல பண்ணும் பார்த்தீங்களா அதே இந்த இடத்துல பண்ணுவோம். ஸோ ஏன்னா நீங்கள் அங்கே மட்டும் நம்மளுக்கு வெளியில் வேலை செஞ்சிச்சு, இப்போ வந்து உள்ளே வேலை செய்ய வைக்கிறத பார்ப்போம். ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே காப்பி பண்ணிப்போம். பார்த்த நம்ம வந்து ப்ரௌசர்க்குள்ளே ரன் பண்ணுவோம். ஸோ இந்த இமேஜுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ புதுசாக எடுத்த இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரன் பண்ணுறோம். ஓகே ஸோ நமக்கு அந்த காரோட இமேஜ் இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்கள். நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதேமாரி நீங்கள் வந்து HTML வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து இது இந்த டேகோட வேலை என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை மாற்றிக்கலாம், பிடிச்ச லெட்டரை மாற்றிக்கலாம், பிடிச்ச எல்லாமே மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இதேமாரி தான் ரொம்ப சிம்பிள். ஓகே ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ஓகே, எல்லாமே ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேவா ஜஸ்ட் சம்திங் ஏதாவது ஓப்பன் பண்ணலாமா, அமேசான் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அமேசான் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அமேசான் ஆ வெரி அமேசான். ஓகே ஓகே இந்தமாரி வெப்சைட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இதில் என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் அழுத்திட்டு வியூ சோர்ஸ் பேஜ் அப்படின்றது பார்த்தீங்களா இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும். ஓகே இங்கே இருக்கிற கோடிங்கை வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ அழுத்துனீங்கன்னா எல்லாமே இதாகும், செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ காப்பி அழுத்துங்க, அப்படியே போங்க நோட் பேடில் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ அழுத்திட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் வி அழுத்துங்க. ஓகே எல்லாமே பேஸ்ட் ஆகிடுச்சு, சேவ் பண்ணுவோம். உப்ஸ் ஆ ஓகே ஸோ இப்போ சேவ் மட்டும் கொடுத்தோமா, சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதை பார்ப்போம் இங்கே நம்மளோட ப்ரோக்ராம். ஆ ஓகே ஸோ இதை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே நம்மளுக்கு இப்போ வந்து என்ன ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், அமேசானே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே ஸோ அமேசானோட வெப்சைட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் எல்லாமே ஒரு HTML தான். ஓகே ஸோ நான் இப்போ வந்து நான் திரும்பி க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இதை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இண்டெக்ஸ் டாட் HTML இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து அமேசான் ஓப்பன் ஆகுது, அதாவது அமேசானோட வெப்சைட் ஓப்பன் ஆகுது, அதோட பேட்டர்ன். ஓகேவா ஸோ சிம்பிள். ஸோ அமேசான் எல்லாமே இப்போ இந்த அமேசான் வேலை செய்யுது பார்த்தீங்களா, இதுவே நம்மளுக்கு ஒரு வெப்சைட் தான். இப்போ வந்து நம்ம இது எதில் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், அப்போ அமேசானில் இருக்கிற எல்லா ஃபியூச்சர் எல்லா செட்டிங்குமே இப்போ வந்து எதில் வேலை செய்யுது, நம்மளோட இதில், அதாவது இண்டெக்ஸ் டாட் HTML அந்த ஃபைலில் ரீடைரக்ட் பண்ணுது. ஓகே ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும், அதோட சோர்ஸ் கூட காப்பி பண்ணணும், அதாவது அந்த இருக்கிற அதில் இருக்கிறது எல்லாமே HTML இதை பார்த்தீங்களா, இந்த ஃபுல்லாகவே HTML CSS. ஸோ நீங்கள் இவ்வளோ பெருசாக டைப் பண்ணணும் அப்படின்றது எந்த வந்த அவசியமும் கிடையாது, ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் வச்சே நம்ம ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் என்ன எந்தெந்த பார்ட் அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே ஸோ நான் இந்த அண்டு கொடுத்துக்கிறேன். ஓகே இதில் நிப்பாட்டும். ஸோ அண்டு கொடுத்துட்டு இதை நான் இப்போ சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இண்டெக்ஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன்னா உப்ஸ் இங்கே இருக்கா ஆ ஓகே ஸோ எனக்கு திரும்பி இந்த இடத்துல ஜாவான் வந்துருச்சு அண்ட் இந்த இடத்துல இமேஜ் வரல. ஸோ ஏன்னா இந்த இடத்துல ஏதோ தப்பாக இருந்துருக்கு, ஹெச்பி டாட் கார் இமேஜ் கரெக்டாக தானே இருக்குது, நெட்டு போயிடுச்சா. ஓகே ஸோ நம்மளுக்கு இமேஜ் வரல, என்ன காரணம், பிரேக் ஆகிருக்குன்னு காட்டுது. ஓகே ஸோ நான் இந்த இமேஜ் இதை டெலிட் பண்ணிவிட்டு திரும்பி இன்ஸ்டால் பண்ணுறேன், புது இமேஜ் கொடுத்து பார்ப்போம். ஸோ ஏன்னா லொக்கேஷன் வரல, அதெல்லாம் நம்ம வேறு இமேஜ் தேடுவோம். ஸோ இப்போ என்ன வேறு இமே இமேஜ் தரலாம், கார் அப்படின்னு திரும்பி சர்ச் பண்ணிக்கலாம், கார் அண்டு லொக்கேஷன் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்ன பண்ணலாம், வேறு கார் இமேஜ் ஆ இமேஜ் ஜஸ்ட் இதேமாரி கூகுளுக்கு போங்க, உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் அதோட சோர்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். அதாவது காப்பி இமேஜ் லொக்கேஷன். ஓகே ஸோ இமேஜோட லொக்கேஷனை காப்பி பண்ணிக்க போகிறீங்க அண்ட் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சோர்ஸ்க்கு நடுவில் பேஸ்ட் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல.
ஓகே இதோட லொக்கேஷன் பெருசாக இருக்குது, பட் ஓகே சேவ் பண்ணுங்கள், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள் தான் HTML. ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் செட் பண்ணிட்டீங்க. ஓகே ஸோ இந்த டியூட்டோரியலுக்கு இதோட போதும். நான் நெக்ஸ்ட் இதுலேருந்து, இது ஜஸ்ட் வந்து இன்ட்ரோ கிளாஸ் தான், நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற சொல்ல போகிறேன். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.